Hello friends, welcome to our channel. Today நம்ம என்ன பார்க்க போறோம்னா Myv3ads-ல நியூவா வந்துட்டு ஜாயின் பண்ணவங்க எப்படி எல்லாம் ஆப் யூஸ் பண்ணலாம்னு சொல்றதா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம subscribe பண்ணிடுங்க. Okay friends, இப்போ வந்துட்டு ஆப் வந்துட்டு ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ண உடனே ஃப்ரண்ட் பேஜ் வந்துட்டு உங்களுக்கு வீடியோ இல்ல டாஷ்போர்டுனு சொல்லிட்டு காமிக்கும். அதுல வந்துட்டு நீங்க வீடியோ டச் பண்ணீங்கனா உங்களுக்கு வந்துட்டு வீடியோ வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிரும். இந்த ப்ளே ஆகிட்டு இருக்கும்போதே நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேக்கும். அப்போ வந்துட்டு நீங்க வந்துட்டு ஆம் அப்படினு சொல்லிட்டு குடுக்கணும். இது வந்து SG ஆகறவங்களுக்கு OEM ஆகறவங்களுக்கு BM ஆகறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த process தான். சோ மிடில்ல வந்துட்டு நீங்க கரெக்ட்டா வீடியோ பார்த்துட்டே இருக்கும்போது இந்த மாதிரி வரப்போ நீங்க வந்துட்டு ஆம் ஆம்னு கொடுத்துட்டே இருக்கணும். இது வந்து ஒரு அட்டெண்டன்ஸ் வீடியோ மாதிரி எடுத்துக்கலாம், ஒரு அட்வர்டைஸ்மென்ட் பேஜாவே எடுத்துக்கலாம், இல்லனா ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் பேஜாவே எடுத்துக்கலாம். இந்த வீடியோல வந்துட்டு என்னென்ன போயிட்டு இருக்குன்னா எம்டி சார் ஏதாவது பேசுவாரு, ஏதாவது ஆஃபர் கொடுத்துருக்காங்களா, இல்ல இப்போ என்ன மூமெண்ட்ல வந்துட்டு கம்பெனி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே டீடைலா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆடியோ தான் வந்துட்டு இந்த ஆடியோவில் வந்துட்டு இருக்கும். ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்துட்டு கேட்டுக்கோங்க. லிசன் பண்ணுறத விட தவிர நீங்கள் பார்த்துட்டே அது வந்துட்டு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ஆமாம்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் வந்து கொடுக்க மறந்துட்டீங்க, கொடுக்காமல் விட்டுட்டீங்கனாலும் அது அகைன் ஃபஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சோம், ஃபஸ்ட்லேருந்தே வந்துட்டு வீடியோ ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக வந்துட்டு ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ இது வந்து முடிஞ்ச ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 4 மினிட்ஸ் வீடியோ மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க இந்த ஆடியோ. இந்த ஆடியோவில் வந்துட்டு நல்ல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இது கிடச்சி முடித்த உடனே நம்ம வந்துட்டு கேப்ஷா ஃபில் பண்ண போயிடலாம். இது வந்துட்டு எப்படின்னா வீட்டில் வந்துட்டே மணி ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டு ஆப்பாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்துட்டு நிறையா பேர் லேடிஸ் எல்லாம் வீட்லேயே இருக்காங்க, ஃபேமிலி சுச்சுவேஷனால் வெளியே போக முடியாது, ப்ளஸ் ரொம்ப ஏஜ்டான பீப்புள் வந்துட்டு ஜாபுக்கெல்லாம் போயிட்டு ரிசைன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க ரிட்டைர்மெண்ட் ஆனவங்க இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணும்னு கேட்குறவங்க, ப்ளஸ் வீட்டிலேருந்தே மணி ஏர்ன் பண்ணணும், இல்லை எனக்கு சைட் பிஸ்னஸ் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதை விட டபுள் மடங்காக நீங்கள் வந்துட்டு எடுத்துடலாம் 1 இயர்க்குள்ளேயே. ஏன் ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹெர்பல் ஃபேஸ் பேக்கு, Myv3ads இருக்குது, கேப்ஷூல் வாங்கினா, பேசிக் மெம்பரை 360 ஓப்பன் பண்ணினா போதும் கட்டிட்டு டெய்லி 7 ரூபாய் ஏர்ன் பண்ணலாம். சில்வர் மெம்பர், கோல்டு மெம்பர், டைமண்ட் மெம்பர், குரோம் மெம்பர் வரைக்கும் இருக்குது. எவ்வளோ எவ்வளோ சீலிங் அமௌண்ட் இருக்குது எவ்ரிடே, ப்ளஸ் நீங்கள் ரெஃபரல் பண்ண முடியுமோ எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, ப்ளஸ் மேக்ஸிமம் சீலிங் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு நீங்கள் கிளியராக பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகே, இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தர அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு யாராச்சும் ஜாயின் பண்ணனாலும் நீங்கள் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணலாம். இப்போ வீடியோ முழுமையாக பார்த்து விட்டிருக்கலான்னு கேட்குது. ஆமன் கொடுத்துட்டு நீங்கள் வெளியே வந்துடணும். உடனே அட்வர்டைஸ்மெண்ட் பேஜ் வரும். ஸோ சக்ஸஸ்ன்னு ஆன உடனே அட்வர்டைஸ்மெண்ட் பேஜ் ஓப்பன் பண்ண உடனே நிறைய ஆட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கோம். இல்லை நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் நீங்கள் ஆட் வந்துட்டு Myv3ads-லேயே கொடுக்கலாம். இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா நம்மள மாதிரி நிறைய பேர் பார்ப்பாங்க, என்னென்ன டிஸ்ட்ரிக் வேணுன்றது நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கும் இதுக்குள்ள நல்ல சான்ஸ் இருக்குது, உங்கள் பிஸ்னஸ் நல்லா க்ரோத் ஆகிறதுக்கும் இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் ஆட் வந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு கொடுக்கணுன்னாலும் நீங்கள் என்னோடய நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கோ அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், ஐ மீன் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, இதில் வந்துட்டு நிறைய பேர் பார்ப்பாங்க, நிறைய ஆர்டர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் ரெஃபரல் பண்ணுற மூலியமாக அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது, உங்களுக்கு ரெஃபரல் மூலியமாக ரெஃபரல் அமௌண்ட் உங்களுக்கும் வரும். ஸோ இது வந்துட்டு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் தான். ரெஃபரல் பண்ணுறது மூலிமா இதில் ஒன்றும் சேல்ஸ் நம்ம பண்ண போகிறதில்ல, நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பண்ண போகிறதில்ல, எதுவுமே பண்ண போகிறதில்ல. அவங்கவுங்களுக்கு மணி வேணும்னா அவங்கவுங்க வந்துட்டு ஏர்ன் பண்ணுறதுக்கு அவங்களே ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம போயிட்டு யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி இதில் ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்க தேவையில்லை. அவங்கவுங்களுக்கே வந்துட்டு வேணும்னா அவங்கவுங்களே ஜாயின் பண்ணிப்பாங்க. ஓகே, இப்போ வந்துட்டு ஆட்ஸ் பார்த்து முடித்த உடனே இப்போ வந்து கேப்ஷா வந்துட்டு கேப்ஷா ஃபில்லிங் வரும். உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் இதில் காமிக்கிறேன். இப்போ கேப்ஷா ஃபில்லிங்கில் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு ஸ்மால் லெட்டரில் தான் வரும், கேபிட்டல் லெட்டரில் வராது, ஸ்மால் லெட்டரில் தான் வரும். ஸோ அந்த ஸ்மால் லெட்டரில் வந்துட்டு என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்துட்டு எடுத்த உடனே ஸ்மால் லெட்டர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்ஃபாபெட்டில் ஏபி அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா அடுத்தது நியூமரிக்கல் நம்பரில் 1, 2 அந்த மாதிரியும் வரும். ஸோ நீங்கள் கேப்ஷா ஃபில் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு மணி இன்வெஸ்ட் பண்ணியிருக்குமோ அந்தளவுக்கு கேப்ஷாவில் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கலாம். இப்போ வந்துட்டு எப்படின்னா ஃபுல்லாக இப்போ வந்துட்டு இப்போ பாருங்களேன், கேப்ஷா அடுத்த கேப்ஷா நான் ஃபில் பண்ணும்போது சொல்கிறேன் வந்துட்டு இப்போ 2 ரூபீஸ் ஒரு கேப்ஷாவுக்கு எனக்கு வந்திருக்கு. நான் வந்து பேசிக் மெம்பராக இருக்கிறதுனால எனக்கு 1 நாளைக்கு 7 ரூபா. இப்போ பாருங்களேன், ஸ்மால் லெட்டரில் ஓ இருக்குது, ஸோ சேஞ்ச் பண்ணிட்டு ஓ போட்டுக்கணும். அடுத்தது 3 இருக்குது, அப்புறம் ZM6VWSH, இது எல்லாமே வந்துட்டு ஸ்மால் ஹெச்சில் ஸ்மால் லெட்டர்ஸில் தான் இருக்குது.
ஸோ ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் வந்துட்டு பார்த்து கேப்ஷன் ஃபில் பண்ணிக்கணும். இப்போ செகண்டாக வந்திருக்க அமௌண்ட் வந்து எனக்கு 3 ருபீஸ். ஸோ 5 டோட்டலாக 5 ருபீஸ் ஏறிருக்கு. இன்னும் நம்ம 2 ருபீஸ்க்கு வந்துட்டு ஆட் பார்த்தா போதும். ஸோ அடுத்த கேப்ஷா வந்துட்டு வந்துருச்சு. இதுவே நீங்கள் வந்துட்டு ஒரு க்ரோம் மெம்பர் இல்லைனா சில்வர் மெம்பர் கோல்டு மெம்பர் அப்படி இருந்தீங்கன்னா ஒரு கேப்ஷாக்கு 36 ருபீஸ் இல்லைனா 30 ருபீஸ் அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இது வந்து நீங்கள் கேப்ஷா ஃபில்லிங் டைம் வந்துட்டு உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகும். இது நம்ம வந்துட்டு 7 ரூபான்றது வந்துட்டு 7 ரூபாக்குள்ளே ஒரு 10 ஆடாச்சும் பார்க்கணும்னு சொல்லிட்டு தான். ஸோ இந்த பேக்கில் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். டுடே ஏர்னிங் அமௌண்ட் வந்து 7 ருபீஸ் வந்துடும். இப்போ நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா டேஷ்போர்ட் பேஜுக்கு போகலாம். டேஷ்போர்ட் பேஜில் இன்றைக்கோட கேஷ் ரிவார்ட்ஸில் வேலெட்டில் பார்த்தீங்கன்னா 6 ரூபா இருக்குது. டூர் வேலெட்டில் 70 பைசா வந்து ஏறிக்கும். நான் இது வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்க அமௌண்ட் வந்து 1046 ருபீஸ் வந்து ஏர்ன் பண்ணிட்டு டூர் வேலெட்டில் 180 ருபீஸ் இருக்குது. இன்னும் அவைலபிள் பேலன்ஸ் வந்துட்டு நான் இன்னும் எடுக்கலை. ஸோ நீங்கள் வந்துட்டு டேஷ்போர்ட் பேஜ் பக்கத்தில் இருக்க 3 ஐக்கானை டச் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் பண்ணும். இதில் வந்துட்டு மை ப்ரொஃபைலில் போயிட்டு நீங்கள் பேன் கார்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நிறைய நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறது. அதுக்கப்புறம் ஜியானாலஜி ட்ரீன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் டச் பண்ணால் தான் வந்துட்டு நிறையா பேர்த்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெஃபர் பண்ண முடியும். இப்போ வந்துட்டு எப்படின்னா இப்போ பாருங்களேன் எனக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இது ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் இன்னும் அவங்க அமௌண்ட் பே பண்ணலான்னு அர்த்தம். இந்த வயலட் கலரில் இருக்கவங்கெல்லாம் பே பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஐ மீன் ஏதாவது ஒரு பேசிக் பிளானில் வந்துட்டு அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் இருக்கும். ஸோ நான் ரெஃபரல் பண்ண மூலமா ஒவ்வொருத்தருக்கும் ஏர்னிங் அமௌண்ட் எனக்கு வந்து வந்திருக்கும். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்களேன் அவங்களுக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்களும் பார்த்துக்கலாம். இப்போ ஒருத்தருக்கு கீழே அவங்க இப்போ நான் ஒருத்தவங்களை ஜாயின் பண்ணி விட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்களோன்றது நம்மளோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஸோ அதெல்லாமே பண்ணிடலாம். இது வந்து பின் ஆக்டிவேட்டர் லிஸ்ட்டு. நம்ம அமௌண்ட்டு பே பண்ண உடனே பின் லிஸ்ட்டில் வந்துட்டு நம்ம வந்துட்டு பின் போயிட்டு செட் பண்ணணும். அது எப்படி செட் பண்ணணும்னா பின்ல செட் பண்ணும்போது நம்மளோட கண்ட்ரி ப்ளஸ் நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் அப்புறமேட்டுக்கு இதெல்லாமே ஸ்டேட் எல்லாமே செலக்ட் பண்ணிட்டோன்னா அது வந்துட்டு பின் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகிடும். அது அமௌண்ட் பே பண்ணோடனே அவங்க வந்து அந்த பின்னை வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம இங்கே சப்மிட்னு கொடுத்துட்டு அந்த பின் லிஸ்ட்டில் போயிட்டு அவங்க கொடுத்த வேலிடிட்டி அந்த நம்பரை போயிட்டு அங்கே கொடுத்தோம்னாவே நம்மளுக்கு பின் ஆட்டோமேட்டிக்காக வேலிடிட் ஆகிடும். அதுக்குள்ளேயே அந்த ப்ளூ கலரில் சிம்பிள் இருக்கு இல்லைங்களா வெளியே அந்த க்ரீனுக்கு பக்கத்தில் அந்த ப்ளூ சிம்பிள் வந்து வந்துடும். ஸோ இப்போ ப்ராடக்ட் வேலெட்டில் வந்துட்டு எனக்கு எவ்வளோ இருக்குன்னா 3346 ருபீஸ் இருக்குது. இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ண இல்லைங்களா. ஸோ அந்த ரெண்டு பேர் வயலட் கலரில் காமிச்சாங்க இல்லையா. ஸோ அதுக்கான அமௌண்ட் அந்த அமௌண்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கமிஷன் பேசிக்கில் வந்துட்டு பின் வேலெட்டு கேஷ் வேலெட்டு எல்லாமே இருக்கும். வேலெட் பேஜில் போயிட்டு தான் நம்ம வந்துட்டு வித்ட்ரா பண்ணணும். அமௌண்ட் எடுக்கிற வீடியோவுமே எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்குது. கேஷ் வேலெட்டில் பார்த்தீங்கன்னா 15 ரூபா 15 ரூபா ஆயிரும். ஈச் பர்சனுக்கு 15 ருபீஸ் வந்து நமக்கு வந்துட்டு கலெக்ட் ஆகும். இது மேக்ஸிமம் மினிமம் வந்துட்டு 500 இருந்தாவே நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வேலெட் பேஜில் பார்த்தாச்சு. அப்புறம் ப்ரொமோஷனுக்கு கூப்பன் ஏதாவது கிஃப்ட் கூப்பன் இருக்கான்னு பார்த்துக்கலாம். ரெஃபரிய ஃப்ரெண்டுனா இது வந்து நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது அவது வந்துட்டு லிங்காக வந்துட்டு அவங்களுக்கு போயிடும். ப்ளே ஸ்டோருக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிடும். அடுத்தது பாஸ்வேர்டு ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். இல்லைனா கம்பெனியில் யாராச்சும் காண்டாக்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷனு ரிவ்யூ கார்னர்ஸு லாக்அவுட் இருந்து மொபைல்லேருந்து புது மொபைலுக்கு நான் போகிறேன் பழைய மொபைலில் இருந்தேன்னா லாக்அவுட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ப்ரொஃபைலில் போயிட்டு எடிட் பண்ணிக்கலாம். பேன் நம்பர் இருந்தால் தான் அமௌண்ட் வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ அதெல்லாமே வந்துட்டு ப்ரொஃபைலில் தான் வந்துட்டு பண்ணலாம். நம்ம வீடியோவில் எல்லாமே இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட் யூசர் கொடுத்துட்டு நீங்கள் இப்படி தான் வந்துட்டு கொடுக்கணும். ஆட் யூசரில் என்னென்ன கேட்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த டீட்டெயில் எல்லாமே போட்டு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே வந்துட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். மை V3ads பற்றி ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட வாங்குகிற டீட்டெயில்ஸ் வந்துட்டு நேமு ஃபோன் நம்பரு அட்ரெஸ்ஸு இன்ஷியலு லாஸ்ட் நேமு லாஸ்ட் நேம்னா இன்ஷியல் தான் டேட் ஆஃப் பர்த்து மொபைல் நம்பரு வாட்ஸ்அப் நம்பரு ப்ளஸ் அவங்களோட ஸ்டேட்டு சிட்டி கோடு லாங்குவேஜு யூசர் நேமு பாஸ்வேர்டு அவங்களோடதே வாங்கிக்கலாம். இதெல்லாம் கொடுத்துட்டு அந்த கேப்ஷா ஃபில் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அவங்களும் உங்களோட யூசராக ஒருத்தவங்களுக்கு வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்மளோட பின் செட் பண்ணணும், நம்ம யூஸ் பண்ணணும், எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தாச்சு. இதில் ஏதாவது டவுட் இருக்குது உங்களுக்கு இன்னும் ஏதாச்சும் வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.